ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட இந்த பேட்ச் ஆட்டுக்குட்டிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவனமும், அதுக்கப்புறம் எஸ்கேஎம்மில் ஜி ப்ரோ அப்படிங்கிற இந்த தீவனமும் கலந்து போடுறோம். ஜி ப்ரோ கூட பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ரேஷியோவாக கலந்து போடுறோம், அரைச்ச மக்காச்சோளம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு நேரம் கொடுத்துட்ருக்குறோம். இந்த தீவனம் வந்து அண்ணாவோட ஃப்ரெண்டு ஒரு வியாபாரி அண்ணா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்க போய் வர இடத்துல இந்த தீவனம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் நம்ம எப்பவுமே ரெகுலராக தீவனம் வாங்குகிற இடத்துலையுமே இது இருந்துச்சு. ஒரு டைம் வாங்கி கொடுத்து பார்த்தோம், நல்லா சாப்பிட்டுச்சு. அப்புறம் அது எப்படி தரமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவாக தான் இருந்துச்சு. நம்ம போடுற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அதனால சரி இதையே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தீவனம் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம 100 கிராமில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜூலை 1ஆம் தேதி தான் ஆரம்பித்தோங்க. ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் 10, 20, 30 அப்படின்னு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 100 கிராம் சேர்த்துறோம். ஒரு நம்ம தீவனம் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 100 கிராமில் ஆரம்பித்தோம். 2 தடவையாக அதிகப்படுத்தி இப்போ வந்து 300 கிராமில் இருக்கிறோம். இடையில மட்டும் ஒரு 2 டைம் ரொம்ப ஸ்டார்டிங்கில் 10ஆம் இருந்தப்போ மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் இடையில அதிகப்படுத்தோம்னா வந்து குட்டிங்க வந்து ஒன்று எச்சா சாப்பிட்றோம், ஒன்று கம்மியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இப்போது 10 நாளைக்கு ஒரு தடவை 100 கிராம் அப்படின்னு சேர்த்துறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டுக்குட்டியை சேல் பண்ணும்போது அந்த குட்டிக்கு நம்ம போடுற தீவனத்தினோட அளவு 1 கிலோவிலிருந்து 1 கிலோ 100 கிராம் வரைக்கும் வரும். அப்போது நம்ம தீவன செலவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கிறோம். இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம குழந்தைங்களை வளர்த்துற மாதிரி தான் தென்னம்பிள்ளை வளர்க்குறதும். நம்ம இப்போது எந்தளவுக்கு அதுக்கு வந்து பாதுகாத்து வளர்த்துறோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வரும் காலத்தில் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் தென்னம்பிள்ளைன்னு சொல்கிறோம். அதுவே நம்ம இந்த மாதிரி வளர்த்துனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமையோ மழை இல்லாமையோ இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நான் போன வீடியோ சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க, நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி பாப்பா தான் பிறந்திருக்கா. 2வது பிறந்தது பார்த்திங்கன்னா பையன் பிறந்தான், ஆனால் அவன் இறந்துட்டான். இருந்தாலும் மகாலட்சுமி பிறந்ததில் ரொம்ப மகிழ்ச்சிங்க.